அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா பரப்பளவு சம்பந்தமான அடிப்படை விடயம் தான் பார்க்க போறோம். பரப்பளவு சம்பந்தமான அடிப்படை விடயம், அதாவது ஒவ்வொரு தள உருவுக்கும் ஒவ்வொரு உருவங்களுக்கும் உரியது பரப்பளவு என்ன சமன்பாடு வரும்ன்றது ஆரம்ப காலத்திலேயே நாங்கள் போட்டுட்டோம். அதில் ஒவ்வொரு உருவத்துக்கும் உரிய சமன்பாடோட ஒவ்வொரு உருவத்துக்கும் உரிய ஒவ்வொரு கணக்கு தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். முதல்ல சதுரம், நாங்கள் உருவங்க பார்த்தோம்னா முதலாவது சதுரம் பார்ப்போம், அடுத்தது செவ்வகம் பார்ப்போம், முக்கோணம், இணைகரம், சரிவகம், வட்டம், ஆறு விதமானது நாங்க பார்ப்போம். அந்த வகையில சுற்றளவு, இந்த ஆறு விதமானது சுற்றளவு ஏற்கனவே நாங்க வீடியோ போட்டுட்டோம், நீங்க பார்க்கலன்னா ஐ கார்டில் கொடுக்குறோம், பார்த்துக்கொள்ளுங்க. இதுல பார்க்க போறது பரப்பளவு, சதுரத்தின் பரப்பளவு எப்படி காண்றது, செவ்வகத்தின் எப்படி காண்றது, முக்கோணத்தின் எப்படி காண்றது, இணைகரத்தின் எப்படி காண்றது, சரிவகத்தின் எப்படி காண்றது, வட்டத்தின் எப்படி காண்றது. சதுரம், செவ்வகம், முக்கோணம், இணைகரம், சரிவகம், வட்டம், இந்த ஆறையும் பரப்பளவு எப்படி காண்றது, இதுல இவ்வளவு கேள்விக்குரிய விடை எப்படி காண்றது, இது சம்பந்தமா தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். முதல்ல நாங்க சதுரம் எடுத்தோம்னா சதுரத்தின் சுற்றளவு காண்றதுக்கு, சதுரத்தின் சுற்றளவு காண்றதுக்கு எப்படி என்ன தெரியும், உங்களுக்கு எல்லாத்துக்குமே சுற்றளவுண்டா சுற்றி வர கூட்டுறது. ஆனா பரப்பளவுண்டா வந்து நீளம் தர நீளம், நீளம் நீளத்தை நீளத்தால பெருக்கும், நீளம் தர நீளம் சதுரத்துக்கு, ஏன்னா சதுரத்துக்கு நாலு பக்கம் சகண்டபடிய இது நீளம் என்றா இதுக்கு நீளம் தான், இது 3 சென்டிமீட்டர் இதுக்கும் 3 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர். இப்ப இதை பெருக்கி விட்டோம்னா 3×9 சென்டிமீட்டர், சென்டிமீட்டர் 2 தடவை பெருக்க போறபடிய சென்டிமீட்டர் வர்க்கம் என்று போடும், அதாவது சென்டிமீட்டர் தர சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் வர்க்கம் என்று போடுவோம். இதுதான் சதுரத்துக்குரிய பரப்பளவுக்குரிய சமன்பாடு, நீளம் தர நீளம் ஏற்கனவே சமன்பாடு நாங்கள் தனியே போட்டுட்டோம். இப்ப செவ்வகத்துக்கு பார்த்தோம்டா, சதுரத்துக்கு பார்த்துட்டோம், செவ்வகத்துக்கு பார்த்தோம்டா, செவ்வகத்தின் சமன்பாடு வந்து நீளம் தர அகலம், நீளம் தர அகலம் என்று சொல்லுவோம் நாங்கள். நீளம் வந்து எப்பவுமே நீளமா இருக்க, நீளம் 6 சென்டிமீட்டர், தர அகலம் வந்து 2 சென்டிமீட்டர். இதுக்கு பெருக்கிற மாதிரியே 6×12 சென்டிமீட்டர் சென்டிமீட்டரால் பிரிக்கணும், சென்டிமீட்டர்ன்ற வர்க்கம் சொல்லுவோம், அதாவது சென்டிமீட்டர் 2 தடவை பெருக்கப்படுதுன்னு சொல்லுவோம். இவ்வளவு தான் சதுரத்துக்குரியதும் செவ்வகத்துக்குரியது. சதுரம் செவ்வகம் ஒரே மாதிரி தான், நீளம் தர அகலம் தான், சதுரத்துக்கு நீளமும் அகலமும் சமன்படியா நீளம் தர நீளம் சொல்றோம், செவ்வகத்துக்கு நீளம் தர அகலம் சொல்றோம். ஆனா முக்கோணத்துக்கு வேற மாதிரி வரும், இணைகரத்துக்கு வேற மாதிரி வரும், சரிவகத்துக்கு வேற மாதிரி வரும், வட்டத்துக்கு இன்னும் வித்தியாசமா வேற மாதிரி வரும். இந்த மூடையும் இந்த நாளையும் நாங்க இப்ப பார்ப்போம். நாங்கள் 4 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் தந்துருவாரு. அப்ப எங்களுக்கு இது சம்பந்தமான சமன்பாடு வேற ஒன்று மட்டும் எங்களுக்கு தெரியும், இது எப்படி காண்றேன்னு பார்ப்போம். நாங்கள் முக்கோணத்துக்குரிய சமன்பாடு அரை தர அடி தர செங்குத்து உயரம், செங்குத்து உயரம், அரை தர அடி தர செங்குத்து உயரம் சொல்லுவோம். முக்கோணத்தின் பரப்பளவு அரை என்றது அரையாக போடலாம், அடி என்றது ஏதாவது ஒரு பக்கம் அடியா எடுக்கணும், ஆனா அடியா எடுக்கிறதுக்கு செங்குத்தா இருக்கிற நீளம் எடுக்கும், எதை நாங்க அடியா எடுக்கிறோமோ அதுக்கு செங்குத்தா இருக்கிற உயரம் எடுக்கணும், செங்குத்தா இருக்கிற உயரம் எடுக்கணும். இதை இப்ப அடியன் தந்திருக்குது 4 சென்டிமீட்டர் போடுவோம். இந்த அடிக்கு செங்குத்தா இருக்குதா, செங்குத்தா இருக்குது, இவ்வளவு நீளமும் 2 தந்திருக்குது 2 சென்டிமீட்டர். ஆவிர சுருக்கினா இதுக்குரிய விட வரும், 2×2 சுருக்கினா 4 சென்டிமீட்டர், சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் பெருக்கப்பட்ட சென்டிமீட்டர் வர்க்கம் சொல்லுவோம். அரை தர அடி தர செங்குத்துயரம், இங்க செங்குத்துயரம்ன்றது அடியன் எதை எடுக்கிறோமோ அதுக்கு செங்குத்தா இருக்கிற உயரம், அடியன் எதை எடுக்கிறோமோ அதுக்கு செங்குத்தா இருக்கிற உயரம், இது அடியன் எடுத்தா இதுக்கு செங்குத்தா இருக்கிற எடுக்கணும், இது அடியன் எடுத்தா இதுக்கு செங்குத்தா இருக்கிற அடுத்த உச்சிக்குள்ள தூரம் எடுக்கணும். இது சம்பந்தமா ஒரு தனிய ஒரு பரப்பளவு சம்பந்தமா நாங்க பார்ப்போம், அடுத்தடுத்த காலங்களில் பார்ப்போம், வித்தியாசமான கணக்குகள் பார்ப்போம். இப்ப அடிப்படையா எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரே வீடியோவில் பார்த்துட்டு முடிப்போம். இது வந்து இணைகரம் சொல்லுவோம், சதுரம் செவ்வகம் முக்கோணம் இணைகரம் சொல்லுவோம். இணைகரத்தின் பரப்பளவுக்குரிய சமன்பாடு அடி தர
செங்குத்து உயரம், செங்குத்து உயரம் அதாவது முக்கோணத்தின் ரெண்டு மடங்கு. அரைதர அடிதர செங்குத்து உயரம் அறிங்க, அடித்தர செங்குத்து அரையை விட்டுட்டு அடிதர செங்குத்து உயரம் இணைகரம் வரும் முக்கோணத்தின் ரெண்டு மடங்கு. முக்கோணத்துக்கு அரை என்று போடுறது, இணைகரத்துக்கு அந்த அரையை போடாமல் எழுதுறோம் அடிதர செங்குத்து உயரம். அதாவது ரெண்டு முக்கோணங்கள் இணைஞ்சாத்தான் ஒரு இணைகரம் வருகிறது, அதனால அடிதர செங்குத்து உயரம். இப்ப அடி 7 சென்டிமீட்டர் அந்த இடக்கு நாங்க அதுக்கு சொன்ன மாதிரி தான் அடிக்கு செங்குத்தா இருக்கிற உயரம் எடுக்கும். அடி இதை எடுத்திருக்கோம், இதுக்கு செங்குத்தா இருக்குது. செங்குத்தண்டா டானா வடிவில் இருக்கிறதா செங்குத்துன்னு சொல்லியிருக்கோம். செங்குத்தா இருக்கிற உயரம் 2 சென்டிமீட்டர். இப்ப இதை பிரிக்கணும்டா 14 சென்டிமீட்டர் பிரிக்கணும். சென்டிமீட்டர் வர்க்கம் ரெண்டு தகப்பிற்கு வர்றபடியா மேலே 2 போடுறோம். அதே மாதிரி இதுக்குரியது கொஞ்சம் வித்தியாசமான சமன்பாடு வரும், எப்படி என்று பார்ப்போம். நாங்கள் இப்ப இதுக்குரிய சமன்பாடு எழுதினோம்டா. நாங்கள் இது வந்து சரிபகம் சொல்லுவோம். சரிபகத்துக்குரிய சமன்பாடு இங்க போடுற அரையை போடணும், அரை தர சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை. சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை தர இதே மாதிரியே தான் செங்குத்து உயரம். செங்குத்து உயரம் இவ்வளவும் செய்வோம். இதுக்கு தான் கொஞ்சம் பெருசுமா இருக்கும், ஆனா பெரிய வேலை ஒன்றும் இல்லை. அரையண்டா அரையை கூடுறோம். சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை இதுவும் தெரியணும், இதுவும் தெரியணும். இது 3 சென்டிமீட்டர், இது 7 சென்டிமீட்டர், இது 5 சென்டிமீட்டர்டா. இப்ப சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை இது 7 சென்டிமீட்டர், இதில் போடுறோம். அடுத்த சமாந்தர பக்கம் இதுக்கு இது சமாந்தரம் பிளஸ் 3 சென்டிமீட்டர். தர செங்குத்துயரம் எதை நாங்க சமாந்தர பக்கம் எடுக்கிறோமோ அதுக்கு செங்குத்துயரம் 5 சென்டிமீட்டர். இவ்வளவு சுருக்கினா சரி, நாங்கள் அரை 7 3 கூட்டினா 10 தர 5 இதை சுருக்கினோம்டா 25 சென்டிமீட்டர் வர்க்கம் என்று வரும். 25 சென்டிமீட்டர் வர்க்கம் அரை தர சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை தர செங்குத்துயர். இது போக அடுத்தது இருக்கிறது வந்து வட்டம். அடுத்தது இருக்கிறது வந்து வட்டம். வட்டத்தின் சுற்றளவுக்கு தனி வீடியோவே நாங்கள் போட்டிருக்கிறோம். இப்ப இதுக்குரிய பரப்பளவுக்கு சமன்பாடு எப்படி பார்க்கணும்னு பார்ப்போம். வட்டத்தின் பரப்பளவுக்கு சமன்பாடு பை ஆர் வர்க்கம். சுற்றளவுக்கு 2πr சொன்னாங்க, அதே மாதிரி பரப்பளவுக்கு பை ஆர் வர்க்கம். இதை வச்சோம்னா அரைவட்ட பரப்பளவோ காவட்ட பரப்பளவோ முக்காவட்ட பரப்பளவோ கோணம் தந்து பரப்பளவோ காண்றதோ நாங்கள் காணக்கூடியதா இருக்கும். அது சம்பந்தமான தனிய ஒரு காணொலியில நாங்கள் பார்ப்போம். வட்டம் சம்பந்தமாகவும் இணைகரம் சம்பந்தமாகவும் முக்கோணம் சம்பந்தமாகவும் தனித்தனிய ஒரு காணொலியை பார்ப்போம். நாங்கள் இதுல 7 சென்டிமீட்டர் தந்திருக்கு, அதை பெருகிட்டு இதுக்குரியபடியே பார்ப்போம். பையன்றது நாங்கள் சுற்றளவு காணும்போது சொல்லியிருந்தோம், பையன்றது எப்பவுமே 22 × 7 தான் வரும். ஆகவே 22 × 7 போடுவோம். தர ஆர் வர்க்கம் ஆறுன்றது 7 வந்துருக்கு, வர்க்கம் என்றால் 7 2 தரக்கா போடுவோம். சென்டிமீட்டர் வர்க்கம்னா சென்டிமீட்டர் 2 தரக்கா மாதிரி ஆர் வர்க்கம் என்றால் 6 2 தரக்கா 6 × 7. இப்போ இதை சுருக்கணும்டா 7 சுருக்கணும்னா 7 2 14 7 2 14 14 கூட்டினா 154 சென்டிமீட்டர் வர்க்கம். ஆகவே வட்டத்தின் பரப்பளவுக்குரிய சமன்பாடு 154 சென்டிமீட்டர் வர்க்கமாக வந்திருக்குது. பரப்பளவுண்டா உள்ளுக்கு இருக்க அளவு தான் பரப்பளவுக்கு சொல்லுவோம் நாங்கள். அந்த மாதிரி தான் எல்லாத்துக்குமே உள்ளுக்கு இருக்க அளவு தான் பரப்பளவுன்னு சொல்லுவோம். சதுரத்தின்டைக்கு நீளம் தர நீளம், செவ்வகத்தின்டைக்கு நீளம் தர அகலம், அதே மாதிரி முக்கோணத்தின்டைக்கு அரை தர அடிதர செங்குத்துயரம், இணைகரத்தின்டைக்கு அடிதர செங்குத்துயரம், சரிவகத்துக்கு அரை தர சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை தர செங்குத்துயரம், அதே மாதிரி வட்டத்துக்கு பை ஆர் வர்க்கம். இவ்வளவு தான் உங்களுக்கு அடிப்படையாக தெரிஞ்சிருக்க வேண்டியது பரப்பளவில். இதை வந்து சொல்லுவோம் சதுரம் சொல்லுவோம். சதுரம் செவ்வகம்
முக்கோணம் இது வந்து இணைகரம் சரிவகம் வட்டம் இவ்வளவுக்கு நாங்க பார்த்திருக்கிறோம். சதுரத்துக்கு நீளம் தர நீளம், செவ்வகத்துக்கு நீளம் தர அகலம், முக்கோணத்துக்கு அரைதர அடிதர செங்குத்துயரம், இணைகரத்துக்கு அடிதர செங்குத்துயரம், சரிவகத்துக்கு அரைதர சமாந்திர பக்கங்களின் கூட்டுத்தொகை தர செங்குத்து உயரம், வட்டத்துக்கு பையார் வர்க்கம். அவ்வளவுதான் பரப்பளவு சம்பந்தமான விடயம். இதுல முக்கோணம் சம்பந்தமாகவும் இணைகரம் சம்பந்தமாகவும் வட்டம் சம்பந்தமாகவும் தனித்தனி வீடியோல பார்ப்போம். இதுல வித்தியாசமான நிறைய கணக்குகள் இருக்கு, அதுலயே அடிப்படையான உடைய எடுத்து நாங்க பார்ப்போம். அதே மாதிரி இதுலயும் வித்தியாசமான நிறைய கணக்கு இருக்கு, அதுலயும் அடிப்படையான எடுத்து வட்டத்திலையும் அதே மாதிரி அடிப்படையான கணக்கு எடுத்து தனி ஒரு வீடியோல பார்ப்போம் நாங்கள். இதே மாதிரி அடிப்படையான விடயம், அதாவது சுற்றுலா சம்பந்தமான அடிப்படையான விடயம் ஏற்கனவே நாங்கள் போட்டுட்டோம், நீங்க பார்க்கலன்னா இங்கே கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இதே மாதிரி ஒவ்வொரு அடிப்படையான விடயமும் நாங்கள் தொடர்ச்சியாக போட்டு வந்துருப்போம், அதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.